ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த டிராகனை ரொம்ப ஈஸியாக சாகடிக்கலாம். அதுவும் உங்கள் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட படாமல். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிராகன் ஹவுஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டிராகன் ஆன் வேணும். அது எங்கே கிடைக்கும்னா குட்டி ஈவெண்ட்டில் கிடைக்கும். குட்டி ஈவெண்ட்டில் அண்டர் கிரவுண்டில் நடு சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் டிராகன் ஆன் கிடைக்கும். அதை எடுத்து யூஸ் கொடுத்தீங்கன்னா டிராகன் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி ஓப்பன் ஆகும். என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். இது டிராகன் ஹவுஸோட மேப்பு. நீங்கள் டிராகன் அடிக்க போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். இதுவே உங்களுக்கு லூட்டு மட்டும் போதுன்னா இந்த வழியாக போகணும். மொத்தம் மூணு பிளேஸில் இறக்கி விடுவாங்க. நீங்கள் மட்டும் வரப்போகிறதுல எனிமீஸும் வருவாங்க. நீங்கள் இங்கே இறங்குனீங்கன்னா எனிமீஸ் ஆப்போசிட்டில் வருவாங்க. ஸோ டிராகன் அடிக்க போகணுன்னா இந்த வழியாக போகணும், லூட்டு வேணும்னா இந்த வழியாக வரணும். இப்போது டிராகன் அடிக்கிறதுக்கு எப்படி போகணுன்னு சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே ஐஸ் இருக்கும், அதை உடச்சிட்டு கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் வாங்க. அப்புறம் இந்த ரோடு தனித்தனியாக பிரியும், இதில் லெஃப்ட் வாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே ரோடு தனித்தனியாக பிரியும், அதில் இந்த வழியாக வாங்க. இப்போது லெஃப்டில் போகணும். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு டிராகன் பறந்து போகும். அப்படி டிராகன் பறந்து போச்சுன்னா நீங்கள் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வாங்க, ஒரு டோர் இருக்கும். அப்புறம் இதுக்கிட்ட வந்து ஓப்பன் கொடுங்க, அவ்வளோதான், டிராகன் இங்கே தான் இருக்கும். சரி வாங்க இந்த ட்ரிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆன உடனே இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் இருக்கும், அதில் கரெக்டாக இந்த ஸ்டோனுக்கு வந்துடுங்க. அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஈட்டி மாதிரி இருக்குல்ல இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோனை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ட்ரிக் ஒர்க் ஆகுது. இப்போது இந்த செவுத்து வட்டி நம்மளால் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும். டிராகன் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஹெல்த்தே குறையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிறிஸ்டல் விழுறப்போ மட்டும் நமக்கு ஹெல்த்து குறையும். மேலேருந்து கிறிஸ்டல் விழுறப்போ லெஃப்ட் ரைட் ஜிகில் பண்ணுங்கள், ஹெல்த்து குறையாது. அவ்வளோதான், அப்புறம் ஈஸியாக டிராகன் அடிச்சிருங்க. த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்டில் என்னென்ன இருக்குது அதை பற்றின ஃபுல் வீடியோ இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.